ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாத் டைப்பர் நம்ம எது வாங்கலாம், விலை கூடுன்னு சூப்பர் பாட்டம் வாங்கலாமா, இல்லாட்டி ஆர்டினரியாக நார்மலாக இருக்கிற ரேட் கம்மியான கிளாத் டைப்பரை நம்ம வாங்கிக்கலாமா அப்படின்னு பார்க்க போகிறோம். எவ்வளோ வந்து தண்ணி அப்சார்ப் பண்ணுது அப்படின்னு நம்ம இதை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ நான் தான் உங்களோட பேபிக்கு வந்து எதை உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் அப்படின்னு நாங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வாங்க, இந்த ஆர்டினரி டைப்பரை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து கீழே வந்து ஸ்னாப் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது மூலமாக நம்ம வந்து சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த டைப்பருமே உங்களுக்கு 3 மந்த்ஸ்லேருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதோட நான் 5 டைப்பர் வாங்கினேன். 5 டைப்பரோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ். ஸோ 1 காஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200. இந்த பர்பிள் கலர் டைப்பர் வந்து 200 ருபீஸ். இது வந்து பாக்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்சர்ட்டை வந்து நீங்கள் பாக்கெட்டுக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இது உள்ளே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மேலே வந்து தெரியுது அந்த இன்சர்ட்டு. ஸோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் பேபிக்கு. அதுவும் இல்லாமல் கீழே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்டராக இருக்குது. ஸோ பேபியோட கால் வந்து கொஞ்சம் அப்படி ஒய்டாக வச்சுட்ருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு பேபிக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ வாங்க, தண்ணியை வந்து நம்ம வந்து ஊற்றி பார்க்கலாம். நான் வந்து தண்ணி வந்து 2 கிளாஸ்லேயுமே ஒரு ஒரு கிளாஸ் ஃபுல்லுமே தண்ணி வச்சுருக்கேன். இப்போ தண்ணியை ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சோக்கர் பேடு வந்து அப்சர்வ் பண்ண மாட்டேக்கு. தண்ணி அப்படியே மேலே அப்படியே மிதக்குது. நான் எவ்வளோ தான் கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி உள்ளே விட்டாலும் தண்ணி வந்து உள்ளே போக மாட்டேக்கு, அப்சர்வ் வந்து நல்லா பண்ண மாட்டேக்கு. அப்போ பேபியோட ஸ்கின் வந்து நல்லா அழுத்தம் கொடுத்தா மட்டும்தான் தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணும். நான் வந்து ஃபைனலாக நல்லா கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் தண்ணி வந்து உள்ளே போச்சு. உங்களுக்கு கேமராவில் வந்து தெளிவாக தெரியுதா அப்படின்னு தெரியல, நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ கிட்ட வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி தண்ணி வந்து மேலே நின்றுச்சு அப்படின்னா பேபிக்கு வந்து நல்லா ஸ்லீப் இருக்காது. பேபியோட ஸ்கின்ல வந்து அந்த தண்ணி டச் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து தூக்கம் வராது. அந்த யூரின் வந்து பேபியோட ஸ்கின்ல டச் பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்போ கிட்ட மாற்றியாச்சு பாருங்கள். இதுவும் நான் தண்ணி வந்து நிறைய கூட ஊற்றலை, கொஞ்சோண்டு தான் ஊற்றிருக்கேன் பாருங்கள். அந்த கிளாஸில் வந்து அப்படி இருக்குது பாருங்கள் தண்ணி. இருந்தாலும் தண்ணி வந்து அப்சர்வே ஆகலை. தண்ணியை ஊற்றிட்டு நான் எவ்வளோ ப்ரெஸ் பண்ணுறேன்னு பாருங்கள், இருந்தாலும் அது அப்சர்வ் பண்ண மாட்டேக்கு. இப்படி தான் பேபியும் யூரின் இருந்தாங்க அப்படின்னாலும் அந்த யூரின் வந்து அப்படியே அவங்க ஸ்கின்லேயே டச் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ட்ரை ஃபீலாகவும் இருக்காது, தூக்கமும் இருக்காது, அதனால கோல்டும் பிடிக்கும். ஸோ நீங்கள் இதை 200 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம இதை வாங்காமே இருக்கலாம். ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நான் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி ஈரமாக இருக்குன்னு. அதை பார்க்கும்போதே தெரியுது உங்களுக்கு, அப்படி சத சதன்னு ஈரமாக இருக்குது. கொஞ்சம் தண்ணியுமே அப்சர்வ் பண்ணல. இப்போ எல்லா தண்ணியுமே நம்ம ஊற்றிக்கலாம், அப்சர்வ் ஆகுதா அப்படின்னு பார்த்துக்கலாம். எல்லா தண்ணியுமே நான் இப்போ ஒரு கிளாஸில் ஊற்றிடுறேன். கிளாஸில் இருக்க தண்ணி அம்புட்டையுமே ஊற்றிடுறேன். பார்த்தாலே தெரியுது பாருங்கள் சத சதன்னு இருக்குது. நம்ம நார்மல் பேண்டீஸ் யூஸ் பண்ணி தூங்க வச்சா கூட இப்போ ஈரம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈரம் ஆகிட்டே அப்படின்னு நம்ம உடனே கலட்டிடுவோம். பட் நம்ம இந்த ரீயூசபிள் கிளாத் டைப்பர் போட்டு விட்டுருக்கோம்ல அப்படின்ட்டு நம்ம வந்து 6 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். பட் இதில் வந்து தண்ணி அந்த தண்ணி அப்படி இருக்கிறதுனால இது போட்டுமே நோ யூஸ் தான். ஸோ பெட்டர் நீங்கள் இதை போடுறதுக்கு பேண்டீஸே நம்ம போட்டு விட்டுறலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பர் பாட்டம் வந்து எப்படி இருக்குது அதையும் நம்ம பார்த்துடலாம். இதோட நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோ வந்து ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது, நான் வாங்கின ப்ராடக்ட் தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். சூப்பர் பாட்டமில் வந்து எக்ஸ்ட்ரா பட்டன்ஸ்லாம் இல்லை சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, ஜஸ்ட்டு 2 ரோஸ் மட்டும் தான் இருக்குது. அதிலே உங்களுக்கு வந்து சைஸ் அட்ஜஸ்ட் ஆகிக்கிடும். உள்ளே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கிறது மேஜிக் பேட், அதுக்குள்ளே இருக்கிறது வந்து எக்ஸ்ட்ரா பூஸ்டர். பூஸ்டர் வந்து நம்ம தனியாக தான் வாங்கணும். ஒரு சூப்பர் பாட்டம் யூனோவோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 550 ப்ளஸ் பூஸ்டர் நீங்கள் தனியாக வாங்கினீங்க அப்படின்னா 150. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 700 ஆகும். இப்போ வந்து தண்ணியை ஊற்றி நம்ம வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம், தண்ணி எப்படி அப்சர்வ் பண்ணுது அப்படின்ட்டு. இப்போ நான் ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றுனேன். ஊற்றின உடனே எப்படி நல்லா அப்சர்வ் பண்ணுதுன்னு பாருங்கள், டக்கு 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 டக்குன்னு நல்லாவே உரியுது. இப்போ நான் ஒரு கிளாஸ் ஃபுல்லுமே ஊற்றிக்கிட்டேன், ஏன்னா நல்லாவே இது வந்து அப்சர்வ் பண்ணுறதுனால எப்படி தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணுதுன்னு பாருங்கள். இதை மாதிரி தான் பேபியுமே யூரின் இருக்கும்போது நல்லாவே அப்சர்வ் பண்ணிடும். ஸோ பேபியோட ஸ்கின்ல வந்து இப்போ டச் ஆகுமா அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ தண்ணியை ஊற்றியாச்சு, பேபியோட ஸ்கின்னில் வந்து இந்த யூரின் டச் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய கையை வச்சு நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். கையை வச்சு நான் நல்லா ப்ரெஸ் பண்ணியே பார்க்குறேன். பாருங்கள், கையில் வந்து எந்த ஒரு வெட்னஸ்மே இல்லை, நல்லாவே ட்ரையாக இருக்குது. இப்போது ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாம். டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், ஏன்னா அதில் நல்லாவே தெளிவாக உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ட்ரை டிஷ்யூ பேப்பர் எடுத்து நான் அதில் வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து எந்த ஒரு விட்னஸ்மே இல்லை, டிஷ்யூ பேப்பருமே ட்ரையாக இருக்குது.
ஸோ இன்சர்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே இது வந்து தண்ணியை வந்து ஹோல்ட் பண்ணும். ஏன்னா மேலே மட்டும்தான் நனைஞ்சிருக்கு, கீழே வந்து உங்களுக்கு வந்து ட்ரையாக தான் இருக்குது. இன்சர்ட் பேட் வந்து உங்களுக்கு இன்னுமே ஃபுல் ஆகலை, ஸோ வந்து இன்னுமே உங்களுக்கு வந்து தண்ணியை வந்து அப்சார்ப் பண்ணும். ஸோ இன்னும் கொஞ்சம் யூரினை கூட அப்சார்ப் பண்ணும், ஒரு கிளாஸ் அதிகமாக கூட. ஒரு டிஸ்போசபிள் டைப்பர் எப்படி ஒர்க் பண்ணுமோ அதே மாதிரி இந்த ரீயூசபிள் டைப்பர் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுது. ஸோ நம்ம வந்து இதே ரீயூசபிள் டைப்பரில் வந்து நம்ம சூப்பர் பாட்டம் யூனோவே வாங்கிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடையாது, நான் வாங்கினது தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் லீக்கேஜுமே ஆகலை, ஏன்னா இது கூட ஃபில் ஆகலை. பட் இந்த பர்பிள் டைப்பர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கார்னர்ஸ்லாம் பாருங்கள், தண்ணி வந்து வெளியே வந்திருக்கு, ஸோ லீக்கேஜ் இருக்குது. ஸோ பெட்டர் நம்ம சூப்பர் பாட்டமே வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், யாராவது மாமிஸ் ஆக போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.